गुड आफ्टरनून एवरीवन। ऑलरेडी இன்னைக்கு ஆஃப் டே ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்டா தான் இருப்பீங்க, காலையில இருந்து கிளாஸ் இருந்ததுதான் தெரியல, பட் எனிவே மிட் செம்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேப்பர்ல அதுவும் இல்லை, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அட்லீஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸையாவது பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்னல் தானே இந்த எக்ஸாம், 100 மார்க்ஸ். ஸோ அந்த 100 மார்க்ஸ்க்கு நான் இன்னைக்கு வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அதாவது கண்டிப்பாக எல்லாரும் வாங்க வேண்டிய ஒரு புக்கு, ஃபைலிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ். ஃபைலிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ், அருள் செல்வம்ஸ் ஆத்தர் நேம் இஸ் அருள் செல்வம். ஃபைலிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு, சரியா? ஸோ இது வந்து அதர் தென் சுப்ரீம் கோர்ட் யூ வில் ஹாவ் த ஃபைலிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் வித் ரிகார்ட் டு சிவில் கோர்ட்ஸ், செஷன்ஸ் கோர்ட்ஸ், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், ஹை கோர்ட், ட்ரிபியூனல்ஸ் அண்ட் மோர். இட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ அதான், ஸோ அதனால் கண்டிப்பாக நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு இனி வரும் நாட்களில் அந்த இன்டர்னல்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவேன். மூட்டை பற்றி அவ்வளோ நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மூட் கோட்னா என்னங்கிறது தெரியும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த ப்ராக்டிக்கலாக எப்படி கோர்ட்டில் என்ன மாதிரிலாம் போய்கிட்டுருக்கு, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ப்ராக்டிசஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பொதுவாக நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் செஷன் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அதில் நான் வந்து ஒரு சர்வீஸ் மேட்டரை எடுத்துக்கிட்டு எப்படி ரியல் கோர்ட்டில் என்ன மாதிரியான டிலே இல்லை எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஒரு சர்வீஸ் மேட்டருக்கு கோர்ட் அப்ரோச் பண்ணால் ஹி ஹாஸ் பீன் ஃபோர்ஸ்டு டு ஃபேஸ் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் அப்படிங்கிறத லாஸ்ட் செஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் கேப் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ஞாபகம் இல்லை, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை, லாஸ்ட்டாக என்ன பண்ணேங்கிறத ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். ஸோ அப்போது ஒரு ரிட் பெட்டிஷனுக்காக ஒரு சர்வீஸ் மேட்டரில், இல்லை சர்வீஸ் மேட்டர்னு கூட தேவையில்லை, ஒரு ரிட் பெட்டிஷனில் ஒரு அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணும் பொழுது எவ்வளோ இன்கன்வீனியன்ஸை அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாருங்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கோர்ட் வந்து என்ன கிடையாதுன்னா, இட் இஸ் நாட் அஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி. நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸ் எதை பற்றிங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா நியூ கமர்ஸ் இருப்பீங்க, போன செஷன் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா, நான் பாட்டுக்கு கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது லாஸ்ட்டு வந்து என்னென்னா, ரிட் சைட் ப்ராக்டிஸில் அகெயின்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறோம், இல்லை ஒரு சர்வீஸ் மேட்டர், சர்வீஸ் மேட்டர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக ஃப்ரம் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து லாஸ்டாக டெர்மினேஷன், சூப்பர்னேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனில் ஒருத்தர் டெர்மினேட் பண்ணக்கூடிய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் சம்மந்தமாக நம்ம ஒரு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணுறோன்னா ரிட்டு ஃபைல் பண்ணுவோம், சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸாக இருந்தால் டைரெக்டாக ரிட்டு ஃபைல் பண்ண மாட்டோம், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985. ஸோ அந்த ஆக்டில் ட்ரிபியூனல் அப்ரோச் பண்ணிவிட்டு அங்கே அது அந்த ஆர்டருக்கு மேலே தான் ஹைகோர்ட்டுக்கு ரிட்டாக வருவோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சில் வரும் ரிட்டை, ரெண்டு ஜட்ஜு ஹியர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரிபியூனலில் ஒரு கேஸை ஹியர் பண்ணதுனால 2 ஜட்ஜஸ் வில் ஹியர் தட் ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், சரியா? இங்கே இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும். சில ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற ஃபோரம்ஸில் ஒருத்தரை மறுபடியும் லிட்டிகேஷனுக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டு செஷனில் சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட நம்ம ஒரு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் டு இஷ்யூ பட்டா ஆர் டு இஷ்யூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் சம்திங், ஏதோ ஒரு கிரீவன்ஸ், நம்ம வந்து ஒரு பிளான் அப்ரூவலுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், பட் ஆனால் அவங்க என்ன பண்ணலை, அது மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறோம் பை அண்டர் வாட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட் உங்களுக்கு தெரியும், பை திஸ் டைம் யூ ஹவ் நோன் 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் ஆர் தேர், ஜென்ரலி 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் ஆர் தேர், அண்ட் தேர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ரிட்ஸும் இருக்குது, சரியா?
ஃபைவ் கைன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். மேண்டமஸ், செர்ஷரரி, ப்ராஹிபிஷன், கோவாரண்டோ, ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸை பற்றி எலாபரேட்டாக நிறைய முறை சொல்லிட்டேன், ஸோ அதை விட்டுருவோம். மற்றபடி இந்த நாலு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதில் கோவாரண்டோங்கிறதும் உங்களுக்கு தெரியும். கோவாரண்டோங்கிறது என்னது, அண்டர் வாட் அத்தாரிட்டி அ பர்சன் இஸ் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ் அப்படிங்கிறது க்வெஸ்சனாக இருந்தா இல்லை அப்படிங்கிறது டிஸ்பியூட்டாக இருந்தா, எனி பர்சன் கேன் ஃபைல் அ ரிட் ஆஃப் கோவாரண்டோ, எனி பர்சன் கேன் ஃபைல் அ ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், லோக்கல் ஸ்டாண்டை ஒரு நியர் அண்ட் டியரர் ஒன் ஆஃப் த பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், வெல்விஷர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு பர்சனை இல்லீகல் டிடென்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த நபருடைய தொடர்புடையவர்கள் மட்டும்தான், அவருடைய உறவினர்கள் மட்டும்தான் ஃபைல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஹெச்சிபிக்கு அது ஒரு ஒரு எக்ஸப்ஷன் சரியா. அதே மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாரண்டோக்கும் இருக்குது, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறேன். மற்ற மூன்று வகையான ரிட்டுக்கும் கண்டிப்பாக லோக்கல் ஸ்டாண்டர்ட் இஸ் மேண்டேட்டரி. இன் வாட் மேனர் யூ ஹவ் பீன் அஃபெக்டட் டு, ஆர் இன் விச் வே யூ ஹவ் பீன் என்டைட்டில் டு ஃபைல் திஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கேஸ் புட் பிஃபோர் த பெட்டிஷனர் சரியா. அதனால லோக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் மற்ற மூணு ரிட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபைல் பண்ணக்கூடாது. கோவாரண்ட்டுக்கு என்ன தேவை கிடையாது, லோக்கல் ஸ்டாண்டர்ட் கிடையாது, தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணுறோம்னா, பப்ளிக் ஆஃபீஸை ஒருத்தர் ஹோல்டு பண்ணியிருக்கிறது தகுதியின் அடிப்படையிலையா இல்லை தகுதியை மீறியா அப்படிங்கிறதா கேள்வியை கேட்குறோம். அப்போ அந்த பப்ளிக் ஆஃபீஸ் அப்படிங்கிற போது எனி பப்ளிக் கேன் ரைஸ் திஸ் கொஷின், திஸ் லாஃபுல் கொஷின் சரியா. அதே மாதிரி சில நேரங்களில் இன்ஃப்ளக்சுவஸ் கேஸை நம்ம கோர்ட் வந்து என்ன பண்ணாதுன்னா விசாரிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறேன் டு டைரக்ட் the authorities concerned to issue me a ration card சரியா. ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சா எனக்கு என்ன கொடுக்கணும், ரேஷன் கார்டு கொடுக்கணும். நான் வந்து இப்போ ஒரு தனி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டேன் சரியா, ஒரு பேச்சு ஆமாம் உண்மையும் கூட. ஸோ நான் என் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேருக்கும் நான் தனியாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணணும், அதை பர்யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தே ஹேவ் டு இஷ்யூ த ரேஷன் கார்டு. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் த ஸ்லீப்பிங் ஓவர் மை அப்ளிகேஷன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், கோர்ட் அப்ரோச் பண்ணேன், அப்ரோச் பண்ண சொல்லி எனக்கு ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லையா. அப்போ கோர்ட் வந்து என்ன பண்ணாது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷனில் அவர் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து அவருடைய இடத்துலேருந்து அவருடைய இடத்துலேருந்து, அதாவது அதை வழங்கக்கூடிய அதிகாரி இருக்கார் இல்லையா, ஒரு சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர், உணவு வழங்கல் துறை அதிகாரி, அவருடைய இடத்த கோர்ட் என்ன பண்ணாது, சப்ஸ்டிடியூட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும், கோர்ட்டு அந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணி லாஃபுல்லாக அவருக்கு கொடுக்கறதுக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க. பட் எனி வே யூ கம்யூனிகேட் யுவர் ஃபைண்டிங்ஸ் டு தட் பர்சன் ஹூ அப்ளைடு ஃபார் தட் பர்டிகுலர் இது சரியா. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள, வித்தின் 8 weeks ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் திஸ் ஆர்டர், ஆர் வித்தின் 12 weeks ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் திஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியுமே அவங்க வந்து எடுக்கல அப்படின்னா, நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், கண்டெம்ட் ஃபைல் பண்ணுவோம். கண்டெம்ட் ஃபைல் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து கோர்ட்டோட இதுக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, டைம் டிலே ஆகிடுது. அப்போ இந்த கண்டெம்ட்டை கோர்ட் என்ன பண்ணாதுன்னா, இட் வுட் நாட் ப்ரொசீட் ஃபர்தர் பிகாஸ் திஸ் கண்டெம்ட் வுட் பிகம் இன்ஃப்ளக்சுவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக. பட் ஆனால் நீங்கள் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா, 12 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு, 12 வாரம் ஆகலை, அதுக்கப்புறம் நான் கண்டெம்ட் நோட்டீஸும் இஷ்யூ பண்ணியிருக்கேன், அப்பையும் கொடுக்கல, அதுக்கு அடுத்து தான் நான் கண்டெம்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கோர்ட் என்ன பண்ணுது, வேண்டாம் லிட்டிகேஷன் பண்ணிக்கலாம், என்ன ஆக போகுது, ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் பெட்டிஷனர் இஸ் டு கெட் அ ரேஷன் கார்டு, ஸோ ஹி ஹஸ் பீன் ப்ரொடியூஸ்ட், ஹி ஹஸ் பீன் இஷ்யூட் ரேஷன் கார்டு. எஸ் தர் இஸ் அ டிலே, பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டெம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, தர் இஸ் நோ கண்டெம்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக சொல்றேன்னா, த கேஸ் ஹஸ் பிகம் இன்ஃபெக்சுவஸ் அப்படின்னு கோர்ட்டுடைய விஷயத்துக்கு கோர்ட் கருதுது, த கேஸ் ஹஸ் பிகம் இன்ஃப்ளக்சுவஸ். பட் வித் ரிகார்ட் டு கோவாரண்டோ, கோர்ட் இன் நோ கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் இன் அ கேஸ் வேர் எ பர்சன்ஸ் ஹோல்டிங் த பப்ளிக் ஆஃபீஸ் இஸ் இன் கொஷின் இல்லையா, அதுதானே கோவாரண்டோ. கோவாரண்டோ என்னன்னு சொன்னால், அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் இன்ஃப்ளக்சுவஸ் ஆனாலும் கூட கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணலாம். அப்போ இதுவும் இந்த ரிட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். எப்படி ஒரு ஹேபியஸ் கார்பஸ்க்கும் இந்த கோவாரண்ட்டுக்கும் என்ன ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா, நோ லோக்கல் ஸ்டாண்டர்ட் இஸ் நெசசரி டு இஷ்யூ டு ஃபைல் அ ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா.
ரெண்டாவது தனித்துவமான விஷயம் இந்த கோவரண்டக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் நெசசரி தட் எ பெட்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா ஒரு ரிட் ஆஃப் கோவரண்டா ஃபைல் பண்ணிட்டேன், சார் ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் ஆஃப் அன் இன்ஸ்டியூஷன், ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா நான் ஒரு இது ஃபைல் பண்ணிருக்கேன், அவருக்கு இந்த ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தட் அப்பாயின்மெண்ட் யூ ஷுட் ஹாவ் திஸ் மச் குவாலிஃபிகேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பட் திஸ் பர்சன் இஸ் அண்டர் குவாலிஃபைட், ஸோ இஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் பெர்சே இல்லீகல், அதனால நான் வந்து ரிட் ஆஃப் கோவரண்டா பண்ணிருக்கேன்றேன். நான் ஃபைல் பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிடுறாரு, சைட்டிங்ஸ் அண்ட் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அப்போ அந்த கேஸ் அடுத்த ஹியரிங் வரும்போது ஜட்ஜ் வந்து இல்லை அவர் தான் பதவி வந்து விட்டு விலகிட்டாரு, அதனால திஸ் பெட்டிஷன் இஸ் பிகம் இன்ஃபெக்சுவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவாரண்டோவில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தே வுட் நாட் பாஸ் ஆர்டர்ஸ் லைக் தட், தே வுட் தே ஆர் சப்போஸ் டு பாஸ் ஆர்டர் ஆன் மெரிட் இன் கோவாரண்டோ நாட் considering the fact that a person has removed from the office or resigned from the office or attained superannuation. Enna question na or public office la oru thavarana var irukara illaya agradha adjudicate pandrathukku court vandu epovume vandu permissible seriya, ana enna na andha trust poiyidudhu adu oru kaala oru vishayam adu unma da election petition kuda na yerkane sonna mari election period e 5 years da but ana andha election petition decide pandrathukku 12 years 13 years la kuda agudhu adukulla எக்ஸ்ட்ரா ரெண்டு டென்யூரே முடிஞ்சிருது, அதுக்கப்புறமும் தீர்ப்பு வழங்குறாங்க, அதனால என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போஸ்ட் பெனிஃபிட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுதே தவிர தே ஆர் கம்ப்ளீட்டிங் தேர் டென்யூர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது கூட நான் லாஸ்ட் செஷனா இல்லை அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு இப்போ கரண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூன்சில ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சில 40-odd ஓட்ஸ்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு, அவருடைய இதை சேலஞ்ச் பண்ணும் போது என்ன பண்றாங்க, ஒன்றும் நடக்கல, ஒரு சின்ன போர்ஷன் தான் என்னன்னா அந்த தபால் ஓட்டுகளை மட்டும் எண்றதுக்கு மறுபடியும் பர்மிஷன் கொடுக்கணும், ஏன்னா அதுலதான் டிஸ்பியூட் இருக்குங்கிறது. பட் ஆனால் அதுவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுது, 2021 எலெக்ஷன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் இட் இஸ் ஸ்டில் பெண்டிங் சரியா. சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நம்ம ரிட்டை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸோ ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் அண்ட் கோவரண்டோ ஒதுக்கியாச்சு, இப்போ என்ன மிச்சம் என்ன மூணு இருக்கு, மூணு ரிட் இருக்கு. நம்ம ஹைகோர்ட்ஸ்ல ஃபைல் ஆகக்கூடிய ரிட்ல 80% ஆஃப் த ரிட் என்ன கேட்டகரியில வரும்னு பாத்தீங்கன்னா Mandamus and certiorari mandamus இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல வரும். ஸோ மேண்டமஸ்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும், வி ஆர்டர் அப்படிங்கிறது அதுக்கான லிட்ரல் மீனிங். அப்போ ஒரு அதிகாரி அவருக்கு இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணல, இல்லை பவரை தவறுதலாக யூஸ் பண்றாரு, யூ கேன் மேக் அ அப்ளிகேஷன் ஆஃப் ரிட் ஆஃப் மேண்டமஸ் எய்தர் டு ஆர்டர் தட் பர்சன் டு டூ சம்திங் ஆர் டு ப்ரிவென்ட் சம்திங் சரியா, ரெண்டுமே பண்ணலாம். ஒருவர் இதன்படி செய்யணும், ஏன்னா அதற்கு தான் அவருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, இந்த அதிகாரப்படி அவர் செய்யக்கூடாது ஆனால் அவர் செய்கிறாரு, அதனால அவரை தடுக்கணும் அப்படின்னும் ரிட் ஆஃப் மேண்டமஸை ஃபைல் பண்ணலாம் சரியா. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டாக ரிட்டு ஃபைல் பண்ணுவோம். அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து என்னென்னா, டு ஆர்டர் எ பர்சன் டு ஒர்க் ஆஸ் பர் ஹிஸ் சார்ட்டர் ஆர் ஆஸ் பர் ஹிஸ் ஆக்ட் இன் விச் இஸ் கவர்னிங். ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் ஒரு ஃபைலை கொடுத்தோம்னா, ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம்னா 30 days அது மேலே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணுங்கிறது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுவோம். நிறைய பேருக்கு எதன் அடிப்படையில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறோன்னே தெரியாது, ஏன் சரி ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டேன் நாளைக்கே நான் கோர்ட்டுக்கு போயிடுன்றவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட் உட் கம் ஹெவிலி அந்த பர்சன் ஹூ இஸ் ஃபைலிங் த ரிட்டு, பிகாஸ் த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் இல்லையா. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்க ஒன்று ஃபைல் பண்ணிட்டு நாளைக்கே கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட் வந்து ஏத்துக்காது. இதுக்கு கூட இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா, சமீபத்தில் ஆக்டர் ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் லெவி பண்ணதை சேலஞ்ச் பண்ணி ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். அதுல என்ன அப்படின்னா, அந்த அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கு, அதாவது ஒரு மேரேஜ் ஹால் இஃப் இட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் மோர் தென் 6 months then he has the discretion to reduce the assessment amount அப்படின ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அந்த ப்ரொவிஷன் படி நாங்கள் என்ன கொடுத்துருந்தோம், ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருந்தோம் அந்த அசஸிங் ஆஃபீஸர் ஆஃப் சென்னை கார்பரேஷன், பட் ஆனால் அவர் அது மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டை ஃபைல் பண்ணுறார், ரிட் ஆஃப் மேண்டமஸ் டு டைரக்ட் தட் பப்ளிக் அத்தாரிட்டி டு கன்சிடர் மை ரெப்ரஸன்டேஷன் டேட்டட் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு அந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு உடனே அடுத்த நாள் ரிட்டை ஃபைல் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா டைம் இருக்கு, எவ்வளவு நாளுக்குல இருந்து இத்தனை நாள்ல இத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும்னு இருக்கு, லாஸ்ட் நாள் முடிய போகுது அந்த டைம். ஸோ அதுக்கு மேல பண்ணா யூ வில் பி சார்ஜ்டு ஃபைன்.
5% ஆர் 10%? அப்ப ஒரு 6 லாக்கு 5 10%னா எவ்வளவு வரும்னு பாத்துக்கோங்க, 60,000 வரும். சோ அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக அவர் 29th day 30 டேஸ்க்குள்ள டாக்ஸ் பே பண்ணணும் இருக்கு. 29th டே அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துறாரு. 29th டேல ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு 30th டேல என்ன பண்றாரு, கோர்ட்டை அப்ரோச் பண்றாரு, ரிட் ஆஃப் மேண்டமஸ். அப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் கோயிங் டு வித்ரா திஸ் பெட்டிஷன் ஆர் வி ஷல் இம்போஸ் காஸ்ட் ஆன் யூ அப்படின்னு கேக்குது. எதுக்குன்னா ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அந்த அந்த அத்தாரிட்டி அது மேல நடவடிக்கை எடுக்கிறனா கோர்ட்டுக்கு வரணும். பட் ஆனா அந்த அதை ரீசனபிள் டைமை அந்த பப்ளிக் அதாரிட்டிக்கு கொடுக்கணும், சரியா? ஸோ நான் மேண்டமஸ்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தது என்னன்னா, ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம டைரக்டா கோர்ட் அப்ரோச் பண்ணக்கூடாது இன் ரிட் ஆஃப் மேண்டமஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ அதுதான், அப்போ அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்தும் கூட ஒரு ரீசனபிள் டைம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் தர், ஜிஓ இஸ் தர் ஸ்டேட்டிங் தட் ஆல் ஏஜென்சிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் டிஸ்போஸ் த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த பப்ளிக் வித்தின் 30 டேஸ் அண்ட் தே ஹாவ் டு இன்டிமேட் டு தட் ஜெனரல் பப்ளிக் வித் ரிகார்ட் டு சச் டிஸ்போசல் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்கு, சரியா? அதை நீங்கள் அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஒரு ஸ்டே சென்ட்ரல் அத்தாரிட்டியாக இருந்தால் அந்த ஆக்ட்லேயே ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் போட்டிருந்துக்கு, அந்த ஆக்டில் போட்டிருக்கிற டைம் பீரியடை அவங்க மென்ஷன் அவங்க என்ன பண்ணலை, அதுபடி அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபைல் அ ரிட் ஆஃப் மேண்டமஸ், ஓகேவா சார்? அது என்ன சார், அது சர்ச்சுரரிஃபைடு மேண்டமஸ்ன்னு ஒன்று சொன்னீங்களே, அதுவும் மேண்டமஸ் தான் 80% ஃபைல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். ஸோ அப்போ மேண்டமஸ் தான் என்னங்கிறத சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் இன் அ ரிட் ப்ரொசீடிங்ஸ், அதாவது இந்த ரெப்ரசன்டேஷனை இத்தனை நாளுக்குள்ளே கன்சிடர் பண்ணுங்க, அந்த ரெப்ரசன்டேஷன் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் ஆர்டர் போடுறாங்க. கன்சிடர் இட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் ஆஸ் பர் லா, தே ஆர் நாட் டெல்லிங் தட் டு கன்சிடர் இன் ஃபேவர் ஆஃப் த பெட்டிஷனர் ஆர் அகெயின்ஸ்ட் த பெட்டிஷனர். அந்த கொஷனுக்குள்ளே கோர்ட்டு போல, பிகாஸ் கோர்ட் கேனாட் சிட் ஓவர் தட் பர்டிகுலர் அத்தாரிட்டிஸ் சீட் ஆர் பொசிஷன், அது அந்த அதிகாரிக்கு உட்பட்ட விதிமுறைகள் வரம்புகள் எதனெல்லாம் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். இட் இஸ் வித்தின் த டொமைன் ஆஃப் தட் பர்சன்ஸ் நாலேஜ். அப்போ அப்போ கோர்ட் என்ன பண்ணல, அதுக்குள்ளே போல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நடவடிக்கை எடுக்கல, அடுத்து வி வில் இஷ்யூ கண்டெம்ப்ட் நோட்டீஸ். ஸோ கோர்ட்டோட ஆர்டர் காப்பியை நான் உங்களுக்கு எத்தனாம் தேதி அனுப்பிச்சோம், அந்த ஆர்டர் காப்பியில் வித்தின் 12 வீக்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் திஸ் ஆர்டர் யூ ஆர் சப்போஸ் டு பாஸ் ஆர்டர் ஆன் மை அப்ளிகேஷன் பட் யூ ஆர் ஃபெயில் டு டூ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டெம்ப்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம். அந்த நோட்டீஸ்க்கும் ரிப்ளை வரணும்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷனை கமன்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு பேர் தான் கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ், கண்டெம்ப்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு 1970ஸில் எனக்கு பண்ண ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆக்டில் எந்த ஜட்ஜ் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாரோ, அதாவது அந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஜட்ஜுக்கிட்டே அந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். அந்த ஜட்ஜ் ரிட்டையர் ஆகிட்டா அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் உட் டிசைட் யாருக்கிட்ட அந்த கேஸை ஃபைல் பண்ணணும், எந்த ஜட்ஜுக்கிட்ட அது நம்ம லிஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறத சிஜே ஆஃப் தட் ஹைகோர்ட் வுட் டிசைட், சரியா? இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது. அந்த ஜட்ஜ் இருக்கார் அப்படின்னா அந்த ஜட்ஜ் எப்போ அவைலபிளாக இருக்காரோ அப்போ அவர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும். இதுலயும் சில பிரச்சனைகள்லாம் வரும், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸோட போர்ட்ஃபோலியோஸ் மாறும். இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு இல்லையா, பிரின்சிபல் கோர்ட் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதோட பெஞ்ச் எங்க இருக்கு, மதுரையில இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஜட்ஜஸோட இது என்னன்னா சீட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், போர்ட்ஃபோலியோஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜட்ஜு இப்போ எங்க இருப்பாரு, மதுரையில இருக்காருன்னு வச்சுப்போமே. அப்போ அகெயின் வி ஹாவ் டு வெயிட், அந்த ஜட்ஜ் என்னைக்காவது ஒரு நாள் நடுவில் இங்க வந்து உட்காருவார் அந்த டென்யூருக்கு நடுவில் கண்டெம்ட கேட்கறதுக்காக. அப்போ அதுக்கு அவங்க ஒரு நோட்டு போட்டு அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் ஆஃபீஸர் ஜட்ஜு முன்னாடி பிளேஸ் பண்ணி என்னைக்கு அந்த ஜட்ஜி இங்கே வந்து உட்காடுறாரோ அன்னைக்கு அதை அவர் முன்னாடி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கா? கண்டெம்ட் பெண்டிங்ல இருக்கும் போதே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க அந்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி. ஒன்று அவருக்கு ஃபேவரா, அந்த பெட்டிஷனருக்கு ஃபேவரா பட்டா கொடுக்கலாம், இல்லை பெட்டிஷனருக்கு அகேன்ஸ்டா இது பட்டா கொடுக்க முடியாது பிகாஸ் இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னா இது வந்து திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு HRNC டிபார்ட்மெண்ட் ஆர் நேஷனல் ஹைவேஸ் இஸ் அத்தாரிட்டி இஸ் கோயிங் டு டேக் ஓவர் திஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ இன் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் வி கேனாட் இஷ்யூ பட்டா டு திஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் வரக்கூடிய அந்த 3வது ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷனுக்கு பேர் தான் சர்ச்சுரரிஃபைடு மேண்டமஸ். சர்ச்சுரரி அப்படின்னு என்னென்னா டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் டு குவாஷ் த சேம். டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸுங்கிறதுக்கு பேர் தான் சர்ச்சுரரி and to quash the same அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மேண்டமஸ். தட் இஸ் யூ ஆர் ஆஸ்கிங் த கோர்ட் டு ஸ்ட்ரக் டவுன் தட் பர்டிகுலர் ப்ரொபோசிஷன் மேட் பை த அத்தாரிட்டி. எல்லாமே கரெக்டாக இருக்கு, அவருடைய அந்த ஃபைண்டிங்ஸ் ஆர் அப்சர்வேஷன் இஸ் ராங். அவர் என்ன சொல்றாரு,
இது படி வராதுங்கிறார். பட் ஆனா இந்த ப்ரொவிஷனுடைய இன்டர்பிரிட்டேஷன் இப்படிதான் இருக்கணும், அவர் நியாயமா எனக்கு இதை வழங்கி இருக்கணும், இந்த பெனிஃபிட் ஷுட் ஹவ் பீன் கிவன் டு மீ, பட் திஸ் அத்தாரிட்டி ஹஸ் நாட் டேக்கன் ஆர் ஆக்டட் அக்கார்டிங் டு த லா. ஸோ இஸ் ஆர்டர் டேட்டட் சோ அண்ட் சோ ஹாஸ் டு பி கால்ட் பை திஸ் ஆனரபிள் கோர்ட் அண்ட் இட் ஷுட் பி குவாஸ்ட் அண்ட் சப்சிக்வென்ட்லி ஐ ஷுட் பி ஆர்டர் டு இஷ்யூ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அவர் அதை அனுமதிச்சிருந்தாருன்னா. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன். இப்போ தேர்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட் கோர்ட்டுடைய ரெப்ரஸன்டேஷனை கன்சிடர் பண்ணி ஒரு பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக ஆர்டர் பாஸ் பண்ணால் போடக்கூடிய ரிட்டுக்கு பார்த்தா சர்ச்சுரிஃபைடு மேண்டமஸ். சர்வீஸ் மேட்டர்ஸில் அதிகமாக ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுரிஃபைடு மேண்டமஸ். நான் பர்சனலாக ஒரு ரிட்டு வந்து போட்டிருந்தேன் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அகெயின்ஸ்டாக, பிஜி டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது எம்எஸ்சி பிஎட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்போ என்னுடைய கிளைண்ட்டோடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா 75 எடுத்தால் ஒரு ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 75 எடுத்தால் இஸ் எலிஜிபிள் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ ஹி காட் 72. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுறோம். ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு கவர்டு ஜட்மெண்ட் இருந்துச்சு மதுரை ஹைகோர்ட்டில், சில பேர் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சே கொஸ்டின் பேப்பர் ஏ செட் அப்படின்னா அதில் ஒரு சில ஆன்சர்லாம் தப்பாக இருக்குது எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் அடிப்படையாக மாற்றி ஒரு 4 கொஸ்டினுடைய ஆன்சரை மாற்றிட்டாங்க. ஒரிஜினல் ஆன்சர் கீழே ஆப்ஷன் ஏ இருந்துச்சுன்னா ஆஃப்டர் திஸ் ஜட்மெண்ட் இட் ஹஸ் பீன் சேஞ்ச் டு பிசி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஜட்மெண்ட்டோடைய பெனிஃபிட்டை எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் கோர்ட் அப்ரோச் பண்றோம். டு கன்சிடர் மை ரெப்ரசன்டேஷன் டேட்டட் சோ அண்ட் சோ டேட்டட் சோ அண்ட் சோ அண்ட் டு கிவ் மார்க்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன் தானே அது கவர்ட் ஜட்மெண்டா இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இந்த சர்வீஸ் மேட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்ல ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆஸ் அ ஒரு லாயரா இல்ல ஒரு நீங்க அடுத்த ஒரு கேரியரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை பத்தி ஒரு குறை சொல்லக்கூடாது, அது தப்பு. பட் ஆனா இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். களவும் கற்று மர எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா, ஐ டோன்ட் வாண்ட் டு மீன் இன் அ நெகட்டிவ் வே, பட் யூ ஷுட் ஆல்சோ நோ இப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த மாதிரி ஜட்மெண்ட் போடும் போது ஜட்ஜ் லாஸ்ட் 2 லைன்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா திஸ் ஆர்டர் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த ப்ரெசன்ட் பெட்டிஷனர்ஸ் இன் திஸ் கேஸ் அப்படிங்கிறாரு. இது தப்பா இல்லையா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆன்சர் கீ தப்பு அப்படின்னா அதோட பெனிஃபிட்டை ஆட்டோமேட்டிக்கலி எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தானே இருக்கணும். அப்போ எதன் அடிப்படையில் அப்போ அந்த ஜட்மெண்ட் வழங்கப்படுது, அப்பியர் ஆனவருடைய அந்த ஃபேஸ் வேல்யூக்காகவா இல்லை அவரோட சீனியருங்கிறதுக்காகவா இல்லை எதுக்காக அப்படின்னு தெரியல. பட் சப்சிக்வெண்ட்டாக நம்ம இன்னொரு ரிட்டு போட்டு நம்மளும் கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம். அவங்க கன்சிடர் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டில் இருக்கிற இதவே வந்து நாங்கள் வந்து ரிட் அப்பீலில் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ண சொன்னதுனால நாங்கள் ஒரு ப்ரொசீடிங்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு கன்சிடர் பண்ணணும். உங்கள் கேண்டிடேட்டுக்கு 72 மார்க்ஸ் வந்திருந்தது, அந்த கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அவருக்கு இஸ் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் 2 மார்க்ஸ் மோர், ஸோ 74 தான் வருவார். ஸோ எனிவே ஹி கேனாட் பி கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நான் ரிட் ஆஃப் சர்ச்சுரிஃபைடு மேண்டமஸ் ஃபைல் பண்ணணும். அந்த எக்ஸ்பர்ட் எதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாரு, அவர் எந்த புக்கை ரெப்ரசன்டேஷனாக எடுத்துக்கிட்டாரு, ரெஃபரலாக எடுத்துக்கிட்டாரு, அது வேலிடா இல்லையா, வாட் இஸ் த கரண்ட் ப்ரொபோசிஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட் ஆஃப் சர்ச்சுரிஃபைட் மேண்டமஸ் ஃபைல் பண்ணுறேன். ஸோ ரிட் ஆஃப் சர்ச்சுரரினா என்ன, இப்போ இதுக்கு முன்னாடி போவோம் ஒரு ஸ்டெப் இயர்லியர், ரிட் ஆஃப் சர்ச்சுரரிக்கும் ப்ராஹிபிஷனுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு பேப்பரில் தெரியும், ஐ மீன் லிட்ரலாக உங்களுக்கு தெரியும், தியரட்டிக்கலாக தெரியும், ப்ராக்டிக்கலாக என்ன வித்தியாசம், ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் எப்போ ஃபைல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷனுக்கும் சர்ச்சுரரிக்கும் என்னென்னா அவுட்புட் வர்றதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டுக்கு பேர் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன், அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கு பேர் சர்ச்சுரரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சர்ச்சுரரியில் என்ன சொன்னேன், ஒரு அதிகாரி சட்டத்தை தவறுதலாக எடுத்துக்கிட்டு பை வாண்டட்லி ஆர் அன்வான்டட்லி தட் இஸ் செகண்டரி, சரியா, தவறுதலாக ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாரு. ப்ராஹிபிஷன் என்னன்னா ஒரு அதிகாரிக்கு இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோரம் ஆர் ட்ரிபியூனலுக்கு என்ன இருக்காது, ஜூரிஸ்டிக்ஷனே இருக்காது, அந்த அதிகாரிக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காது. இட் இஸ் நாட் நெசரி இட் ஷுட் பி அ ட்ரிபியூனல். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 311 அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லயோ ஒரு ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டா ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஒரு சார்ஜ் அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு மெமோ கொடுக்கணும் அப்படின்னா
அவரை நியமித்தவரை விட உயர் பதவியில் இருக்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் பை ஒய் தென் எனி சார்ஜ் அகேன்ஸ்ட் எக்ஸ் ஷுட் பி மேட் பை பர்சன் ஹோல்டிங் ஹையர் பொசிஷன் தென் ஒய் அவரை நியமித்த அதிகாரியை விட உயர் பதவியில் இருக்கும் ஒருவரால் தான் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்வது இல்லை அவருக்கு எதிராக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுறது இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறது எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்டிக்கல் 311 இருக்கு. ஆனால் ஒரு அதிகாரி என்ன பண்ணிருக்காரு, ஒரு கொஷின் ஒரு உங்ககிட்ட ஷோகாஸ் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க சிவில் கே சாரி ஒரு சர்வீஸ் மேட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விளக்கம் கேட்டு அனுப்பப்படும் ஒரு அறிவிப்பானை, அதுக்கு பேர் ஷோகாஸ் நோட்டீஸ்னு பேர். ஸோ இந்த மாதிரி உன் மேலே இந்த அந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கு, நீ இப்படிலாம் ஒரு இம்ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்க, இதுக்கான விளக்கத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அனுப்புவாங்க. அவர் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு, இல்லை நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், இல்லை நான் இது தவறுதலாக நடந்துச்சு, இது வந்து நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. எனக்கு கூட ஒரு முறை ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, என்ன சார் எல்லா கதையிலையும் நீங்களே இருக்கீங்கன்றீங்களா, ஒன்றும் விஷயம் கிடையாது, நம்ம படிக்கிற லாங்கிறது நம்மளுக்கு சுற்றி என்ன நடக்குது இல்லை நமக்கு தெரிஞ்ச வகையில் அதை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறதா, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் எனக்கு ஒரு முறை எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு யூஜி முடிச்சதும் லா ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி லா நானாக படித்தது, யூஜி வீட்டில் படிக்க வச்சது, ஏன்னா 12th அப்புறம் நிறைய பேர் தெரியாது இல்லையா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போது நான் யூஜி படிச்சுட்டு உடனே ஒரு எக்ஸாம் எழுதி டியூட்டி ஜாயின் பண்ணேன், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். நான் வந்து நீலகிரிஸ்ல இருந்தேன், இங்கே அவங்க சென்னையில் இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏன்னா டெபுடேஷனுக்கு ஒரு ஆஃபீஸில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் டெபுடேஷன் எனக்கு ரூல்ஸ் அந்த அளவுக்கு தெரியல அப்போ, ஸோ நான் டெபுடேஷனில் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டெபுடேஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சீனியருக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் என்னுடைய ஒரிஜினல் பேரண்ட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஒரு கிரீவன்ஸாக ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க, என்னென்னா நீங்கள் வந்து அன்அஃபிஷியல் லீவ் ஆர் அன்ஆத்தரைஸ்டு லீவ் எடுத்திருக்கீங்க வித்தவுட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அண்ட் வித்தவுட் ப்ராப்பர் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் அதுக்கு என்னென்னா ஒரு ரிப்ளை கொடுத்தேன், இந்த மாதிரி ஐ வாஸ் நியூ டு த டிபார்ட்மெண்ட் அண்ட் மை பேரண்ட் பர்சன்ஸ்க்கு நான் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன், இல்லை அந்த டைமில் எனக்கு போதுமான நேரம் இல்லை, நான் அவங்ககிட்ட ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு தகவல் வருது, நான் உடனே கிளம்பி வர வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்குறேன். அப்போ அதோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டயஸ் நான் அன்றைய நாள் உங்களுக்கு சம்பளம் இல்லாத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத நாளாக இருக்கும், அவ்வளோதான், அதோட முடிச்சுட்டாங்க. நானும் அதுக்கு மேலே எதுவும் இது பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட சர்வீஸ் ஒரு நாள் கட் ஆகும், அன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் கிடையாது, ஏன்னா அனுமதி இல்லாத லீவு பொறுத்த வரைக்கும். சரியா, ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் ஷோகாஸ் நோட்டீஸ்னு பேர். ஒருத்தர் ரிப்ளை கொடுத்து அதோட ஒரு சார்ஜை க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஷோகாஸ் நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறது கூட யார் பண்ணணும், ஆர்டிகல் 311 படி ஒருவரை நியமித்த அதிகாரியுடைய உயர் பதவியில் இருக்கிறவர் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணலை, வேற ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணக்கூடாது எனக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறதுக்கு பேர் ப்ராஹிபிஷன். யுவர் ப்ராஹிபிட்டிங் எ பர்சன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் அத்தாரிட்டி ஆர் ஜூரிஸ்டிக்ஷன் ஃப்ரம் கண்டினியூயிங் எ ப்ரொசீடிங் எ கண்டினியூயிங் எ குவாசி ஜுடிஷியரி ப்ரொசீடிங் அப்படின்னு சொன்னால், ஆர் ஜுடிஷியரி ப்ரொசீடிங் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ப்ராஹிபிஷன். A person before passing a final order, if he is prevented as such, அப்படிங்கிறதுக்கு பேர் prohibition. Certiorarina என்ன? That person has passed some order, but that order is unlawful. Or that person's position itself is unlawful. அப்போ நம்ம அதை challenge பண்ணுறதுக்கு பேர் certiorari அப்படின்னு பேர். சரியா? So writ of certiorari, prohibition. Mandamus னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அந்த certiorari filed mandamus தான் மூணாவது round of litigation. ஒரு ஒரு ஸ்டேட் ஏஜென்சிக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு மூன்றாவது இது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆர்டிகல் 12 கீழே மட்டுமே ஆல்மோஸ்ட் என் நம்பர் ஆஃப் கேஸ் உட் பி தேர் வெதர் ஏ பர்டிகுலர் ஏஜென்சி இஸ் ஸ்டேட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கு அடுத்து தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வரும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை த கோர்ட் தட் திஸ் ஏஜென்சி திஸ் அத்தாரிட்டி இஸ் அ ஸ்டேட் ஏஜென்சி. சரியா? உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், தெரியாத டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டோன்மெண்ட் போர்டு, இட் இஸ் ரன் பை அ போர்டு தட் இஸ் பீப்புள்ஸ் எலெக்டட் பீப்புள். ஒரு ஆர்மி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு, ஸோ அந்த ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த கண்டோன்மெண்ட் போர்டு இஸ் அ என்னது ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ஆர் நாட். அப்போ அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது? நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா, ஜி டெலிஃபிலிம்ஸ் அசோசியஸ் யூனியன் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ஆர்டிகல் 12 கீழே வரும்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கணும், பப்ளிக் ஃபண்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, பப்ளிக் டியூட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, வெதர் த ஸ்டேட் இஸ் ஹேவிங் எனி கண்ட்ரோல்
ஓவர் தட் பர்டிகுலர் ஏஜென்சி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் அப்போ நீங்கள் ரிட்டை ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டுங்கிறது ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லும் போது இட் இஸ் ஈக்குவலன் டு எனது இட் இஸ் ஈக்குவலன் டு கிட்டத்தட்ட நம்ம இன்ஹெரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி. அதாவது வேற எங்கேயுமே அதிகாரம் இல்லைன்னா நீங்கள் இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை கொண்டு வரலாம், இன்வோக் பண்ணலாம். வேற அதிகாரம் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது, ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த ரிட் பெட்டிஷன் டைப் பண்ணும்போது, அஃபிடவிட் டைப் பண்ணும்போது பெட்டிஷன் இல்லை, பெட்டிஷனுங்கிறது என்னன்னா ப்ரேயரை மட்டும் போடக்கூடிய ஒரு போர்ஷனுக்கு பார்த்தா ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த அஃபிடவிட் நம்ம டைப் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிருப்போம், என்னன்னா திஸ் பெட்டிஷனர் ஹாஸ் எக்ஸாஸ்டட் ஆல் த அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ் ரெமடி அப்படின்னு போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ அதுக்கு அதுதான் ஒரு காரணம் கூட. நான் ரெப்ரசன்டேஷன் அனுப்புனதும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி டைம் எவ்வளோ இருக்கோ அதை வெயிட் பண்ணி அடுத்த ரிட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வெதர் யூ ஹவ் ஜென்யூன்லி எக்ஸாஸ்டட் ஆல்டர்னேட்டிவ் ரெமடி அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கணும், ஸ்டேட் ஏஜென்சியா இல்லையாங்கிறத பார்க்கணும். மறுபடியும் ப்ரிமிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வரேன், ஸ்டேட் ஏஜென்சியா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ரெமடி எக்ஸாஸ்ட் பண்ணியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னென்னா சில ஆக்ட்ஸ்லேயே ப்ரொவிஷன்ஸ்லேயே ஏதாவது ஒரு ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கா அப்படின்னா அந்த ரெட்ரஸல் மெக்கானிசமெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்தில் நான் நம்ம காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சேன், லீகல் நோட்டீஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தம்பி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு காலேஜில் சேர்ந்துருக்காப்புல, ஒரு அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காப்புல, ஒரு 30,000-40,000 பே பண்ணியிருக்காப்புல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். சரியா, நம்ம லா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இயர் பையன் போய் சேர்ந்து போய் காசு கட்டியிருக்காப்புல. பட் ஆனால் என்னன்னா கிளாஸே கமன்ஸ் ஆகலை, இது இப்போ நடக்கலை, ஒரு 1 or 2 years முன்னாடி நடந்தது. சரியா, ஸோ என்ன ஆகலை, என்ன பண்ணல, கிளாஸே கமன்ஸ் ஆகலை. அவர் வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம லா கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம லா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ அவர் அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது தே ஹவ் ரீஃபண்டட் ஒன்லி 50% ஆஃப் வாட் தே ஹவ் பீன் ரிசீவ். பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட், என்னென்னா கிளாஸ் கமன்ஸ் ஆகவே இல்லை, ஸோ இவரோட சீட் என்ன ஆகலை, வேஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ யூஜிசி கைட்லைன்ஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் 2,000 rupees ஷுட் பி ரீடைன்டு பை த பர்டிகுலர் காலேஜ், நத்திங் மோர் தன் தட் அப்படின்னு சொல்லிட்டு லா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லீகல் நோட்டீஸ் அந்த கன்சர்ன் காலேஜுக்கு அனுப்புகிறேன், அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிக்கும் அனுப்புகிறேன். அப்போ ஏஐசிடி கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரெகுலேஷன் ஸோ அண்ட் ஸோ த ரெட்ரஸல் ஏஜென்சி இஸ் ஃபர்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் தட் கன்சர்ன்டு காலேஜ் விச் ஹேஸ் நாட் ரீஃபண்டட் யுவர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிசம் இருக்கிறத எனக்கு ஒரு காப்பி அனுப்புகிறாங்க. ஸோ யூ ஹவ் பீன் ரெக்வஸ்டட் டு கான்டாக்ட் த கன்சர்ன் பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்ககிட்டேருந்து ப்ராப்பராக ரிப்ளை வாங்கல அப்படின்னா தென் I will approach the court that is writ jurisdiction. ஏன் அப்படின்னா ஏஐசிடிக்கு அதிகாரம் இருக்குது, ஒரு காலேஜ் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அந்த காலேஜுடைய அட்மிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை கோவர்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஆக்ட் தே ஹாவ் தட் பவர். ஸோ அந்த பவரை அவங்க யூஸ் பண்ணலை, அதனால் அவங்களுக்கு அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ட் அதை ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். இதனால் என்ன ஆகும்னா ஆப்வியஸாக பணம் திருப்பி கிடைக்கும். நம்ம ஆப்வியஸாக அந்த ப்ரைவேட் ஏஜென்சிக்கு மேலே ரிட்டாக போட முடியாது. பட் எப்படி இந்த கேஸை கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏஐசிடியை ஒரு பார்ட்டியை காமிச்சு ஏஐசிடி கிட்ட நான் வந்து ஒரு கிரீவன்ஸை கேட்குற மாதிரி கேட்குறேன். ஸோ தட் ஐ வுட் கெட் த ரெமடி. எப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி அவங்களுடைய வேலையை செய்வாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் தன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க இல்லை தமிழுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆர்ட் வித் ரிகார்ட் டு ரிட் ப்ரொசீடிங்ஸ். ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியை ரெஸ்பாண்டாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராமல் பியூர்லி ப்ரைவேட் பர்சன்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ரிட்டு ஃபைல் பண்ண முடியாது. அப்போ இந்த கேஸில் நான் அந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜை மட்டும் பார்ட்டியாக வச்சு நம்ம வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ண முடியுமானா, முடியாது. அப்போ எப்படி கொண்டு வந்து எப்படி கொண்டு போனால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ப்ராக்டிஸில் வரும். சரியா, சரி ஓகே, நான் இந்த செஷனை வந்து இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த செஷனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர் இன் லிட்டிகேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சரியா, இந்த செஷன் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், இப்போ உடனே முடியுமா தெரில, ஏன்னா கொஞ்சம் பசிக்குது, அப்புறமா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன், 4 நிமிஷம் இருக்குது. நீங்கள் ஏதாவது கேட்கணும், ஜென்ரலாக ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டேன்.
சோ ஆ சொல்லுங்க இல்ல சார் நம்மளுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குமா சார் ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இன்டோர் மேனேஜ்மெண்ட் தான் லீகலா சொல்றதா இருந்தா. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க இருக்கிற மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த 100 மார்க்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அப்படி பண்ணாம நான் என்னுடைய உங்களுக்கும் ஈஸியா ஒரு 3 விஷயங்கள் மட்டுமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அது நான் சொல்றேன் மேபி இன்னும் அனதர் ஒரு 7 டேஸ்க்குள்ள எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன் சரியா. அதாவது ரொம்ப அதுல இருக்கிற மாதிரி இல்லாம ஜஸ்ட் எல்லாத்துலயும் ஒன்று ஒன்று பண்ற மாதிரி சிம்பிளா என்ன அளவுக்கு சிம்பிளா பண்ண முடியும் பண்ணுவோம். அது நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட்ங்கிறது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் பண்றோம். பட் நம்ம என்னன்னா ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அதை பார்த்து அப்படியே எழுதிட்டு வந்து பண்ணிடுறோம். அப்படி இல்லாம நான் இந்த மாதிரி இந்த புக் வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில உங்களை இன்வால்வ் பண்ண வைக்கிறேன் சரியா. ஓகே வேற யாராவது சொல்லணுமா? ஆக்சுவலா நான் அதான் ஏதாவது கோட் சினாரியோ பத்தியோ இல்லை இதை பத்தியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அசைன்மெண்ட் கொடுக்குறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். ஏன்னா இன்டர்னல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒருத்தர் கொஞ்சம் தாராளமா இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இன்டர்னல்ஸ்ல ஒரு 100 ஒரு 75 ஆவது கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு 90 வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் எக்ஸாம் பேப்பர்ஸ் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனால் அதுக்கு நீங்களும் கொஞ்சம் இது பண்ணணும். நான் இதுல எங்க உங்களை வந்து டைட்டன் பண்ணுவோம்னா அட் த டைம் ஆஃப் வைவா மாதிரி இப்போ அந்த 20 மார்க்ஸ் கேட்குறோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கலா இப்போ நம்ம இந்த செஷன் வீடியோஸ் இல்லை நீங்க என்ன பண்றீங்க அதில் தான் டைட்டன் பண்ணுவேன். அதில் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்க என்ன தான் சப்மிட் பண்ணாலும் லீஸ்ட் நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பேன். அதையும் சொல்லிடுறேன். அது அப்புறமா நான் அதுக்கெல்லாம் குரூப்ல போடுறேன். ஏன்னா இங்கே எனக்கு உண்மையாக வருத்தம் தான் நிறைய பேர் செஷன்ஸ் பார்க்கறது இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இட்ஸ் ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் வேற எதுவும் இல்லையா? சரி ஓகே. அப்போனா நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிட போங்க. நானும் செஷனை முடிச்சிடறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.